உயிர்த்தெழுந்த இரட்சகராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். புனர்த்தான ஹோம்பி ரட்சகனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக பிரீத்திய வந்தனைகளும். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இ புனர்த்தான தினதல்லி சந்திசுதரலி பாழ சந்தோஷம் வெக்தப்படுத்தவே. தேவனுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை எவ்வளவு முக்கியமானது என்பதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துவிப்பாராக. ஆத்தன புனர்த்தான பல எஸ்டு பிராமுக்கிய என்பதனா தேவன் நமக்கு தெரிவித்திருக்கிறார். இன்றைய நாளின் ஆலோசனைக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஈ தினத ஆலோசனைக்காக ஒரு வாக்கியவன நான் எழுத இஷ்டப்படுத்தினேன். பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம், பிலிப்பியரே மூணே அத்தியாய 10வது வசனம், 10வது வாக்கிய. பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் 10வது வசனம், பிலிப்பியரே மூணே அத்தியாய 10வது வாக்கிய. இப்படி இருக்க நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். ஆத்தனன்னு ஆத்தன புனர்த்தானதல்லிருவ சக்தியன்னு ஆத்தன பாதைகளில் பாலுகரனாகிருவ பதவியன்னு தெளிக்கொண்டு ஆத்தன மரணத விஷயத்தில் ஆத்தனிகே சரூபனாகபேக்கெந்து நನ್ನ குதூகலமாகிது. இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறார், ஈ ஸ்தலத்தில் பவுல் எழுதுதனே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆத்தன புனர்த்தானத பலவன்னா நான் தெரிந்து கொள்ளபேக்கே என்பதாகி. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு என்று சொல்லுகிறார். ஹீக நான் ஆத்தனனு ஆத்தன புனர்த்தானதிலிருவ சக்தியன்னு ஆத்தன பாதைகளில் பாலுகரனாகிருவ பதவியன்னு தெளிக்கொண்டவனாகி என்பதாகிது. இந்த செய்தியினுடைய ஒரு குறிப்பிட்ட சாரம்சத்தை ஒரு வாக்கியத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நோடி இந்த உபதேசதான் இந்த சாரம்சம்னா ஒந்தே ஒரு வாக்கியத்தில் நாம் தெரிசல் இஷ்டப்படுத்தோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிதல், இயேசு கிறிஸ்துவின் புனர்த்தானத சக்தியன்ன தெளிக்கொள்வது. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதற்கு முயற்சி செய்கிறோம்? இவத்தன எஷ்டு ஜன இயேசு கிறிஸ்துவின் புனர்த்தானத சக்தியன்ன உயிர்த்தெழுதலை குறித்து அநேக காரியங்களை நாம் பேச முடியும். புனர்த்தானது குறித்து அநேக காரியங்களை நாம் மாற்றி போட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அநேகரை மாற்றி போட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அநேகரை மாற்றி போட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களை சுற்றி ஒரு மகிமை இருந்தது. அவர்கள் அநேகர் கடந்து போனாலும் கூட அவர்களை பற்றி நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் கத்தி சிவதற்கு கூட அவர் பக்கம் நாம் இவங்களும் ஆனால் அந்த மனிதர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் மேற்பட்ட ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மனுஷருக்கு
மேல்பட்ட மனுஷனாக இயேசு கிறிஸ்து இருந்தானே. இன்றைக்கு நாம் அவரை பற்றி பேசுவது மாத்திரமல்ல, இவத்து நாம் அவரை பற்றி மாத்துவது மாத்திரமல்ல, அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை ஆராதனை மாத்தோம். அவர் நமக்கு ரட்சகராக இருக்கிறார். அவர் நமக்கு ரட்சகனாக இருந்தார். அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு தேவராக இருந்தார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரே மார்க்கவும் சத்தியமும் ஜீவமாக இருக்கிறார். அவர் நமக்கு மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு குருபனாக இருந்தானே. நல்ல நண்பனாக இருக்கிறார். நல்ல ஸ்நேகிதனாக இருந்தானே. நல்ல சகோதரனாக இருக்கிறார். நல்ல சகோதரனாக இருந்தானே. இன்றைக்கு நாம் கவனிக்கிற பொழுது இந்த உயிர் அதிகமாக அறிய வேண்டும். அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3 அதிகாரம் பிலிப்பியருக்கு 3 அத்தியாயம் 8 வசனத்திற்கு நாம் வருவோம். 8 வாக்கியத்தை நாம் ஓகோடா. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இஷ்டே அல்லதே, நான் கர்த்தனாதா கிறிஸ்த இயேசுவின் அறிவுதே அதி சிரேஷ்டவாதது என்று தெளிது நான் எல்லாவன்னு நஷ்டம் எண்ணிசுத்தேனே. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்களா? இந்த ஸ்தலத்தை நீங்க கவனிச்சதரா? பவுல் தன்னை குறித்த ஒரு நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். பவுலனு தனக்கு இதந்த ஒரு உத்தேசவன்ன அது குறியன்ன ஹெல்ததா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த ஜீவனத்தில் ஒரு உத்தேசம் இது. அது என்ன என்று பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிறார். அது ஏன் என்பதன பிலிப்பியருக்கு பிரதிகள் எழுதாரு. என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. நம்ம கர்த்தனாத கிறிஸ்த இயேசுவன்ன அறிவுதா ஒரு விஷயத்தில் ஒரு மேன்மை இருக்கிறது. தெரிந்து கொள்வதே அதில் சிரேஷ்டத்தை இதே. அந்த மேன்மைக்காக சிரேஷ்டத்தைக்காக எல்லா தாழ்மையான விஷயங்களையும் எல்லா சீப்பான விஷயங்களையும் நான் தள்ளிடுறேன். எல்லாவும் கீழாக இருக்கத்தக்க விஷயங்கள்னா லோக விஷயங்கள்னா கசவாக்கி தள்ளுதா. அந்த அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தன் அறிவுதே அதி சிரேஷ்டவாதிருந்த எல்லாம் நஷ்டம் தடிசுத்தேனே. 7 வசனத்தை பாருங்கள். 7 வாக்கியம் கவனிச்சு. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதுதான் நனகே லாபமாக இருந்தவர்களும் கிறிஸ்து நிமித்தமாக நஷ்டம் என்று நினைத்தேனே. இப்பொழுது இவருக்கு லாபமாக இருப்பது எது? உலகமாக இருந்த காரியங்கள் எல்லாமே அவருக்கு நஷ்டமாக மாறி போனது. லோகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு நஷ்டமாகி ஓகே. இப்பொழுது அவருக்கு லாபம் எல்லாமே கிறிஸ்து மாத்திரமே. ஈக அவருக்கு லாபமாக இருந்தது எல்லாம் கிறிஸ்தன் ஒப்பனே. அதற்காகவே அவர் சொல்லுகிறார். அதுக்காக அவர் எழுத்ததரே, இயேசுவை அறிவதற்காக, இயேசுவன் அறிவதற்காக, இயேசு கிறிஸ்துவின் அந்த மேன்மையான காரியங்களை அறிந்து கொள்வதற்காக, சிரேஷ்டமான காரியங்கள் தெரிந்து கொள்வதற்காக, இந்த உலகத்தின் தாழ்மையான விஷயங்களை சீப்பான விஷயங்களை எல்லாம் நான் தூக்கி போட்டுறேன். உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்கள் இருதயமும் இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பொக்கிஷமாக யார் உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கிறார்? யார் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறார்? அங்கேதான் உங்களுடைய இருதயம் இருக்கிறது. அல்லே நம்ம இருதயம் இருதே. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பொக்கிஷமாக இருப்பார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்கு பொக்கிஷமாக இருவதாதரே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையாக இருப்பார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்ம ஜீவனத்தில் சிரேஷ்டனாக இருவாரே, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் காரியங்களையும் நீங்கள் மேன்மையாக வைக்க மாட்டீர்கள். இந்த லோகமன்னா லோகதெய்வங்களன்னா நீ சிரேஷ்டம் நடிசுவதில்ல. இன்றைக்கு அநேகர் தனேகரு உலகத்தின் காரியங்களுக்கு பின்பாக ஓடுகிறதற்கு காரணம் என்ன? லோகத ஹிந்தே ஓடுவதற்கு காரணம் பணத்திற்கு பின்பாக ஓடுகிற காரணம் என்ன? பொருளுக்கு பின்பாக ஓடுகிறதற்கு காரணம் என்ன? உலகத்தின் பதவிகளுக்கு பின்பாக ஓடக்கூடிய காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்து இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை. அவர் கிறிஸ்து இயேசுவன்னா அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் இன்னும் அறிந்து கொண்டில்ல. பவுல் இப்படியாக பார்க்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் எனக்கு குப்பை நஷ்டம். இந்த லோகத்தில்
ಮಾಡಿರತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನನಗೆ ಕಸಕ್ಕೆ ಸಮಾನ ನಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ. ಅವರುಡೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಒರೇ ಒಂದು ಪೊಕ್ಕಿಷಂ, ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಒಂದೇ ಒಂದು ನಿಧಿ, ಒಂದು ಮೇನ್ಮೈ, ಒಂದು ಶ್ರೇಷ್ಠತೆ, ಅದು ಆಂಡವರಾಗಿಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರವೇ. ಅದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಒಬ್ಬರೇ. ಇಂದ ಯೇಸುವೆ ಅರಿಗರದಕ್ಕಾಗ, ಈ ಯೇಸುವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲವತ್ತೆಯೂ ನಾನು ನಷ್ಟಂ ಎಂದು ಕುಪ್ಪೆ ಎಂದು ಬಿಟ್ಟು ವಿಡುಗರೇನ್ ಎಂದು ಸೊಲ್ಲುಗರ. ಎಲ್ಲವನ್ನ ನಷ್ಟಂ ಎಂದು ಕಸವ ಎಂದು ನಾನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ನಾನು ಇದ ಏನು ಉங்களுக்கு சொல்லுகிறேன், ಯಾಕೆ ನಾನು ಇದನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅವರು ಸೊಲ್ಲುಗರ ಅಂತ ವಾರ್ತೆಕ್ಕಾಗ ನಾನು ಉங்களை ಆಯತ್ತಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. ಅವರು ಹೇಳುತ್ತಕ್ಕಂತ ಈ ಮಾತಿಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಏನು ಸೊನ್ನಾ, ಅವರು ಏನು ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಅಂತ ಉಯಿರ್ತಲದಿನ ಮೇನ್ಮೈಯೇ ಅರಿಯ வேண்டும் ಎಂದು ಸೊಲ್ಲುಗರ. ನಾನು ಆತನ ಪುನರುತ್ಥಾನದ ಶಕ್ತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಅಂತ ವಲ್ಲಮೈ ಉಯಿರ್ತಲದಿನ ವಲ್ಲಮೈಯೇ ಅರಿಯ வேண்டும், ಆ ಪುನರುತ್ಥಾನದ ಶಕ್ತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಇದೆ ಪೌಲ್ ತನ್ನுடைய ವಾಕ್ಯಲ ಒಂದು ತೀರ್ಮಾನமாக ವೈತಿರಂದಾರ. ಪೌಲನು ಇದನ್ನು ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ತೀರ್ಮಾನವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿದನು. ಅದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಅಪ್ರಪಡತಿನಾ, ಅದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವನು ತೆಗೆದುಹಾಕಿದನು. ಇಂದ್ರಿಕು ನಾನು ಹೇಳುವೆನ್, ಇವತ್ತು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಆವಿಕುರಿಯ ಜನಗಳು, ಆತ್ಮೀಯ ಜನರು, ಕ್ರಿಸ್ತವರ್ಗಳು, ಕ್ರಿಸ್ತೈರು, ತಲೈವರ್ಗಳು, ಹಿರಿಯರು, ಇಂದ್ರಿಕ ಅನೇಕ ದೇವರಿಗೆ ಊಳಿಗೆ ಸೇರಿದವರು, ಮತ್ತು ಅನೇಕ ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಂತವರು, ಉಲಗತ್ತಿರ್ಕು ಪಿನ್ಬಾಗವಂ, ಲೋಕದ ಹಿಂದೆಯಾದರು, ಉಲಗತ್ತಿರ್ಕು ಪೊರುಟ್ಕಲಕ್ಕೆ ಪಿನ್ಬಾಗವಂ, ಲೋಕದ ವಸ್ತುಗಳ ಹಿಂದೆ, ಉಲಗತ್ತಿನ ಆಸವಾಸಗಳಿಗೆ ಪಿನ್ಬಾಗವಂ, ಲೋಕದ ಆಸೆ ಆಕಾಂಕ್ಷೆಗಳಿಗೆ ಓಡಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ, ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಂದ ಉಲಗತ್ತಿನ ಕಾರ್ಯಗಳು ನಾನು ಮೇನ್ಮೈ ಎಂದು ನೆನೆಕರಾರ್ಗಳು, ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳೇ ಅವಶ್ಯವೆಂದು ಶ್ರೇಷ್ಠವೆಂದು ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆನಾಳ್ ಆದ್ರೆ ಪೌಲ್ ನಮಗೆ ಅದು ಮಾರಾಣ ಒಂದು ವಿದ್ಯಾಸಮಾನ ಒಂದು ಮುನ್ನುದಾರಣತೆ ನಮಗೆ ಹೇಳುಗರ. ಪೌಲನು ಅದಕ್ಕೆ ಎದುರಾದ ಬದಲಾದಂತ ವಿಷಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಇಂದ ಉಲಗತ್ತಿನ ಇರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳೇ ಕಾಟಿಲು, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗಿಂತಲೂ ಕ್ರಿಸ್ತುವೇ ಮೇನ್ಮಯಾನವ, ಕ್ರಿಸ್ತನೇ ಶ್ರೇಷ್ಠವಾದವನು, ಕ್ರಿಸ್ತುವಿನ ವಲ್ಲಮೆಯ ನಾವು ಅರಿಯ வேண்டும், ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಇಂದ ಉಯಿರ್ ತೆಲುಂದ ನಾಳೆ ಉಯಿರ್ ತೆಲುಂದ ದಿನತ್ತೈ ನೆನೆತ್ತು ಕೊಂಡಿರುವ ನಾಮ್, ಈ ಪುನರುತ್ಥಾನ ದಿನವನ್ನ ಆಚರಿಸುತ್ತಿರುವಂತ ನಾವು, ಇಂದ್ರಕ್ಕೆ ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನತೆ ಎಡುಪೋ, ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಇಂದ ಯೇಸುವೈ ನಾನು ಅರಿಯ வேண்டும், ಈ ಯೇಸುವನ್ನ ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಇನ್ನೂ ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಅರಿಯ வேண்டும், ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಅವರ ಉಯಿರ್ ತೆಲುಂದ ನಿನ್ನ ವಲ್ಲಮೆಯ ಅರಿಯ வேண்டும், ಆತನ ಪುನರುತ್ಥಾನ ಶಕ್ತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಅವರ ವಾಳ್ವೈ ನಾನು ಅರಿಯ வேண்டும், ಆತನ ಜೀವಿತವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ಅವರ ಪಾಡುಗಳನ್ನು ಮರಣತೆ ಕುರಿತು ನಾನು ಅರಿಯ வேண்டும், ಆತನ ಬಾಧೆಗಳನ್ನು ಮರಣಗಳನ್ನು ನಾನು ಇನ್ನೂ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ಅವರ ಸಿಲುವೆಯ ಕುರಿತು ನಾನು ಅರಿಯ வேண்டும், ಆತನ ಸಿಲುವೆಯ ಪಾಡುಗಳ ಕುರಿತು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಇದು ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೂ ಇರುವ ಒಂದು ಎಣ್ಣಂ ತಾನೆ, ಇದು ಎಲ್ಲಾ ಜನರಿಗೆ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಆಲೋಚನೆಯೇ. ಒಂದು ಯೋಹಾನ ಎರಡನೇ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ನಾವು ಬರುವೋಂ, ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಒಂದು ಯೋಹಾನ ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ ಮೂರಾವದು ವಸನತೆ ಪಾರಂಗ, ಮೂರನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ಒಂದು ಯೋವಾನ್ ಎರಡನೇ ಅಧಿಕಾರಂ ಮೂರಾವದು ವಸನ, ಒಂದು ಯೋಹಾನ ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ ಮೂರನೇ ವಾಕ್ಯ, ಅವರುಡೆಯ ಕರ್ಪಣೆಗಳೇ ನಾಂ ಕೈ ಕೊಳ್ಳುಗಿರವರ್ಗಳ್ ಆನಾಳ್ ಅವರೇ ಅರಿಂದಿರುಕರೋಂ ಎಂಬದೈ ಅದಿನಾಲ್ ಅರಿವೋಂ. ನಾವು ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯದರೆ ಅದರಿಂದಲೇ ಆತನನ್ನು ಬಲ್ಲವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಇಂದ್ರಿಕ ಅನೇಕ ಕ್ರಿಸ್ತವರ್ಗೈ, ಇವತ್ತು ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು, ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು, ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು, ಅನೇಕ ದೇವನುಡೆಯ ಪಿಳ್ಳೆಗಳು, ಅನೇಕ ದೇವ ಜನರು, ನಾನು ದೇವನೇ ಅರಿಂದಿರುಕ್ಕೇನ್ ಎಂದು ಸೊಲ್ಲುವಾರ್ಗಳು, ನಾನು ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆನಾಳ್ ಆದ್ರೆ ಯೇಸು ನಡೆದ ಪ್ರಕಾರ ಅವರ್ಗಳು ನಡಕ ಮಾಟಾರ್ಗ, ಯೇಸು ನಡೆದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಯೇಸು ವಾಳ್ದ ಪ್ರಕಾರ ಅವರ್ಗಳು ವಾಳ ಮಾಟಾರ್ಗ, ಯೇಸು ಬಾಳ ಪ್ರಕಾರ ಬಾಳಿಲ್ಲ, ಯೇಸುವಿನ ವಾರ್ತೆಯಿನ್ ಪ್ರಕಾರ ಅವರ್ಗಳು ಜೀವಿಕ ಮಾಟಾರ್ಗ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದಂತ ಮಾತ್ರ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸೋದಿಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಕಟ್ಟಳೆಗಳೇ ಕೈಕೊಳ್ಳ ಮಾಟಾರ್, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಕೈಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ಯೋಹಾನ್ ಸೊಲ್ಲುಗರಾರ್, ಆದ್ರೆ ಯೋಹಾನ ಹೇಳ್ತದನೆ, ನೀಂಗಳು ನಾನು ಅವರುಡೆಯ ಕರ್ಪಣೆಗಳೇ ಕೈಕೊಳ್ಳುಗರವರ್ಗಳು ಆನಾಳ್, ನೀವು ನಾವು ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಕೈಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಅವರೇ ಅರಿಂದಿರುಕರವರ್ಗಳಾಗ ನಾವು ಇರುಪೋಂ ಎಂದು ಸೊಲ್ಲುಗರ, ಅವರನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಯೇಸುವೈ ಅರಿಯಾದವನ್, ಯೇಸುವನ್ನ ಅರಿಯದೇ ಇರುವವನು ಎಪ್ಪಡಿ ಅವರುಡೆಯ ಕರ್ಪಣೆಗಳೇ ಕೈಕೊಳ್ಳ ಮುಡಿಯು, ಹೇಗೆ ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ, ಯೇಸುವೈ ಅರಿಯಾದವ, ಯೇಸುವನ್ನ ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಎಪ್ಪಡಿ ಅವರುಡೆಯ ವಳಿ ನಡಕ ಮುಡಿಯು, ಹೇಗೆ ಅವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯ, ಯೇಸುವೈ ಅರಿಯಾದವ, ಯೇಸುವನ್ನ ಅರಿಯದವರು ಎಪ್ಪಡಿ ಅವರುಡೆಯ ವಾರ್ತೆಗಳೇ ಪಿನ್ಬಚ್ಚ ಮುಡಿಯು, ಹೇಗೆ ಆತನ ಮಾತುಗಳನ್ನು ಹಿಂಬಲಿಸಲು ಸಾಧ್ಯ. ಆಗವೇ ನಾನು ಯೋಹಾನ್ ಸೊಲ್ಲುಗರ, ಆದ್ರಿಂದಲೇ ಯೋಹಾನ ಹೇಳ್ತದೆ, ನೀವು ಯೇಸುವೈ ಅರಿಂದಿರುವಿರಿ ಎಂದ್ರಾಳ್, ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅರಿತಿದ್ದರೆ ಅವರುಡೆಯ ಕರ್ಪಣೆಗಳೆಯೂ ನೀವು ಅರಿಂದಿರುಪೀರ್ಗಳು, ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ, ಅವರುಡೆಯ ಕರ್ಪಣೆಗಳೇ ನೀವು ಅರಿಂದಿರುಪದು ಮಾತ್ರವಲ್ಲ ಅದೇ ಕೈಕೊಳ್ಳವೂ ಸೇವೀರ್ಗಳು, ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಅರಿತಿರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ ಅದನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವಂತವರಾಗಿದ್ದೀರಿ. ಐದಾವದು ವಸನತೆ ಪಾರಂಗ, ಐದನೇ ವಾಕ್ಯವನ್ನು, ಒಂದು ಯೋವಾನ್ ಎರಡನೇ ಅಧಿಕಾರಂ ಐದಾವದು ವಸನ, ಒಂದನೇ ಯೋಹಾನ ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ ಐದನೇ ವಾಕ್ಯ, ಅವರುಡೆಯ ವಸನತೆ ಕೈಕೊಳ್ಳುಗಿರವನಿಡತ್ತಿಲ್ ದೇವ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். யாவனாதரூ ஆதன வாக்கியவன்னு கைக்கொண்டு நடதரே அவரல்லி நிஜவாகி தேவர மேலன பிரீத்தியு பரிபூர்ணவாகிதே இதரிந்தலே ஆத்தனல்லிதெம்புதனு ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவன் நடத்தில் அவன வாக்கியಗಳನ್ನು கைக்கொள்ளுவவனಲ್ಲಿ
இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் இவத்து அநேக தேவஜனரு இயேசுவை ஆராதிப்பார்கள் இயேசுவன் ஆராதனை மாட்டார் அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்ல அதுல சமஸ்யே இல்ல சபைக்கு போவாங்க சபைக்கு ஒப்பதர பிரச்சனை இல்ல சமஸ்யே இல்ல ஊழியங்களுக்கு உதவி செய்வாங்க சேவைகளுக்கு சகாயகராகிதர பிரச்சனை இல்ல சமஸ்யே இல்ல ஆனா எங்க பிரச்சனை அதுல எல்லே அவர்க்கே சமஸ்யே இது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதிலே பிரச்சனை இருக்கிறது ஆத்தனா ஆக்னைகளை கைக்கொள்ளுவதிலே சமஸ்யே இல்ல அவர் வாழ்ந்தபடியே நாமும் வாழ்வதில் பிரச்சனை இருக்கிறது ஆத்தனு பாலித பிரகாரம் நாம் வாழ்வதிலே சமஸ்யே இது ஆகவேதான் ஆதிரிந்தலே இங்க யோவான் சொல்லுகிறார் யோவானன் நீங்கள் இயேசுவை அறிந்திருப்பீர்கள் என்றால் நீவு இயேசுவன்ன அறிந்திதரெ அவருடைய வசனங்களை அறிந்திருப்பீர்கள் ஆத்தன வாக்கியன திருது கொண்டு வராகிதிரி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள் ஆத்தனா ஆக்னிகளை கைக்கொள்ளுவதுராகி இன்றைக்கு நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேக்குறேன் இவத்து நான் மற்ற ஒரு பிரச்சனை கேள்தினே இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா இயேசுவன்ன அறிந்திதீரா இயேசுவின் வசனங்களை அறிந்திருக்கிறீர்களா இயேசுவன வாக்கியவன அறிந்திதீரா இயேசுவின் வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறீர்களா இயேசுவின மாத்துகளன்ன கைக்கொள்ளுதாயிதீரா இயேசு நடந்த பிரகாரம் நீங்களும் நடக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து நடந்த பிரகாரம் நடிதாயிதீரா அப்படி இல்லன்னு சொன்னா அறிந்திலதிதரே நீங்களும் நானும் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் நீவு நாவு சுள்ளு ஹெழுவந்தவராகிதீவே உண்மை கிறிஸ்தவர்களாய் அல்ல பொய் கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போம் நிஜ கிறிஸ்தராகி அல்லாஹ் சுள்ளு கிறிஸ்தராகிதேவெ இதே அதிகாரத்திலே இதே அத்தியாயத்தில் 1 யோவான் 2 அதிகாரம் 1 யோவான் 2 அத்தியாயம் 4 வசனத்தை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன் வாக்கியவன நோடுவேக்கும்போது இஷ்டப்படுத்தனே அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை ஆத்தனன்னு பல்லனென்று ஹேளி ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಳ್ಳದೆ ನಡೆಯುವವನು ಸುಳ್ಳುಗಾರನಾಗಿದ್ದಾನೆ ಸತ್ಯವೆಂಬುದು ಅವನಲ್ಲಿ ಇಲ್ಲ ದೇವರುಡಿಯ ವಾರ್ತೆ ನೀವು ಗಮನಿಪೀರ್ಗಳು ಅಂತ சொன்னಾ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ ಅವರೇ ಅವರುಡಿಯ ಕರ್ಪಣೆಗಳೈ ನಾವು ಕೈಕೊಳ್ಳವಿಲ್ಲ ಅಂತ சொன்னಾ ಆತನನ್ನು ಅಥವಾ ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಳ್ಳದೆ ಇದ್ದರೆ நாம் பொய்யராய் இருப்போம் நாம் சுள்ளுகாரராகிதேவே சத்தியம் நமக்குள் இராது சத்தியம் நம்மல்ல இல்ல நாம் அறிந்திருக்கிறேன் சொல்றோம் நாம் தெரிந்து கொண்டிதேவே என்பதை கேள்தி இயேசுவை தெரியும்னு சொல்றோம் இயேசு பக்கே கொத்து என்பதை கேள்தி ஆனா இயேசுவின் கற்பனைகளை தெரியாது ஆதர இயேசுவின ஆக்னிகளை பக்கே கொத்து இல்ல இயேசுவை தெரியும்னு சொல்றோம் இயேசு கொத்து என்பதை கேள்தி ஆனா இயேசுவின் கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இல்லை ஆதர இயேசுவின ஆக்னிகளுக்கு நாம் விதேயராக இல்ல अनेक நேரங்களில நாம் பொய்யர்களாய் இருக்கிறோம் अनेक சமயங்களில நாம் சுள்ளுகாரராகிதேவே அவருடைய சத்தியம் நமக்குள்ள இருக்கிறது இல்ல அவர சத்தியம் நம்மல்ல இல்ல அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிய வேண்டும் ஆத்தன புனருத்தான சக்தியை தெரிந்து கொள்ள பிலிப்பியர் 3 வசனம் பிலிப்பியருக்கு 3 வாக்கியம் ஓதுறி மீண்டும் நான் ஒரு விசை வாசிக்க விரும்புகிறேன் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும் படிக்கும் பாதைகளில் பாலுகாரனாகிருவ பதவியை தெரிந்து ಆತನ ಮರಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಸ್ವರೂಪನಾಗಬೇಕೆಂಬುದೇ ನನ್ನ ಕುತೂಹಲವಾಗಿದೆ ಇಂದ ಎಡತಲೇ ಉಯಿರ್ತಲದಲಿನ ವಲ್ಲಮೆಯೇ ಅರಿದಲ್ ಎಂಗರೆ ಕಾರ್ಯತೆ ಉಣರ್ತಿ ನಾನು ಪೇಸಿಕೊಂಡಿರುತ್ತೇನೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನದ ಶಕ್ತಿಯನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ಕಾರ್ಯದ ಬಗ್ಗೆ ನಾನು ನಿಮಗೆ ಮಾತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು ಅವರೆಯೂ ಅವರுடைய ಉಯಿರ್ತಲದಲಿನ ವಲ್ಲಮೆಯೂ ಅರಿಯ வேண்டும் ನಾನು ಆತನನ್ನು ಆತನ ಪುನರುತ್ಥಾನದ ಶಕ್ತಿಯನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಇಪಳದ ಅಂತ ಅರಿದಲೇ ಎರಡು ವಿಧமாக ನಾನು சொல்ல விரும்புகிறேன் ಈಗ ಈ ಯಾವ ರೀತಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎರಡು ವಿಧವಾಗಿ ನಾನು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ ಇಪಡಿ சொல்ல முடியும் ಈ ರೀತಿ ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಒಂದು ವಗೆಯಾನ ಅರಿದಲ್ ನಾವು ಏದೋ ಒಂದು ಕಾರ್ಯತಿನ ಮೂಲಮಾಗ ಅರಿಂದುಕೊಳ್ಳುಗರೋ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದ ರೂಪದಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀವಿ ಉದಾಹರಣೆಗೆ உங்களுக்கு சுகர் இருக்கு இல்ல ஏதோ ஒரு பிபி ஒரு வியாதி இருக்கு உங்களுக்கு சுகரோ அத்வா பிபினோ அத்வா யாதோ ஒரு காயில இருக்கு அத ஒருவர்ட்ட நீங்க ஷேர் பண்றீங்க உங்களுடைய பிரச்சனையே நம்ம சமஸ்யேனா நீ இன்னொருத்தர் ஹேல்தீரா அவரு சொல்றாரு அவர் ஹேல்தாரே இது போன்ற பிரச்சனை எனக்கு இருக்கு நான் இந்த மாத்திரைகளை சாப்பிட்டிருக்கறேன்னு சொல்றாரு இரிதிவாதந்த காயில நனகு இது அதுக்கு நான் இரிதி ಔஷதி தகுதி இத சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றாரு இத நான் நீ ಔஷதி தகுதி கொள்றே என்பதை ஹேல்தாரா இல்லன்னு சொன்னா இல்ல அந்தரே இந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்காரு போய் பாருங்க அவங்க நல்லா செய்வாங்கன்னு சொல்றாரு இந்த ஸ்தலத்தில்ல இதுக்கு வைத்தியர் புரியதாரு அவர் ரோகியுக்கு சம்பர்க்கிச்சே இது ஒரு விதத்தில் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இதனை நீ ஒரு விதத்தில் தெரிந்துகொள் யாரோ ஒருவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் யாரோ ஒருவர் உங்களுக்கு அதர் பக்கி அறிவன முடிச்சு யாரோ ஒருவர் உங்களுக்கு கற்று கொடுக்கிறார் யாரோ ஒருவர் உங்களுக்கு அதன கழிச்சி கொடுத்தாரு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க மக்கள் ஷாலைக்கு போறாரு அங்க ஸ்கூல்ல போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற பாடங்களை அவங்க கற்று கொள்றாங்க அறிந்து கொள்றாங்க அவருக்கு கழிச்சி கொடுத்தத பாட்டவனா அவர் அர்த்தம் அடி கொடுத்தற கழித்து கொள்றாரு இது ஒரு வகையான அறிந்து கொள்ளுதல் இது ஒரு ரீதியால கழித்து கொள்ளுதல் சில காரியங்களை நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேளு காரியங்களை வீடியோ நோடி தெரிந்து கொள்ளுங்க யூடியூப் மூலமா பார்க்கலாம் யூடியூப் முகத்த
ನೋಡಬಹುದು ಪುಸ್ತಕಗಳ ವಾಸಿತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಾಂ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಓದಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಬಹುದು ಬೈಬಲ್ ಕೂಡ ನೀವು ವಾಸಿತು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವೈ ಪಟ್ಟಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಾಂ ಬೈಬಲ್ನ ಕೂಡ ನೀವು ಓದಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು ಇಪಡಿ ಒಂದು ವಿಧಮಾನ ಅರಿವು ನಾವು ಬೇರೆ ಸಿಲ ಕಾರ್ಯಗಳಿನ ಮೂಲಕ ಅರಿಂದು ಕೊಳ್ಳುಗರೋ ಇದು ಬೇರೆ ವಿಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ರ ಮುಖಾಂತರ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತಕ್ಕಂತ ಒಂದು ಬಗೆಯಾಗಿದೆ ಎರಡಾವದು ಒಂದು ಅರಿವು ಇರಕರದು ಎರಡನೇ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಏನಂದ್ರೆ ಇದೈ ಇದನ್ನ ನಾನು ಇಂಟಿಮೇಟ್ ನಾಲೆಜ್ ಅಂತ ಹೇಳುವೆ ಅದಾವುದು ಊರವೋಡು ಕೂಡಿಯ ಒಂದು ಸಮ ಒಂದು ಅರಿವು ನಾನು ಹೇಳುವೆ ಇದಂತಂದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಹೊಂದಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಅಥವಾ ಅನುಭವಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು ಮೊದಲಾವದು ಒಂದು ಅರಿಮುಖ ಅರಿವು ಅಂತ ಹೇಳೋಣ ಯಾರಾದ್ರೂ ಒರ್ತವಂಗ ನಮಗೆ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡ್ರಾಂಗ ಅರಿಮುಖ ಪಡ್ತರಾಂಗ ಅಂದ ಒಂದು ಅರಿವು ನಮಗೆ ಬರುದು ಮೊದಲನೇದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬರು ನನಗೆ ಪರಿಚಯ ಮಾಡ್ತಾರೆ ಅದ್ರ ಮುಖ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದು ಇನ್ನೊಂದು ಅರಿವು ನಮ್ಮ ಸೊಲ್ಲಣ ಇಂಟೆಲೆಕ್ಚುವಲ್ ಅರಿವು ನಮ್ಮ ಸೊಲ್ಲಾ ಯಾರೋ ಒಂದು ಅರಿವು ಪೂರ್ವ ನಮಗೆ ಸೊಲ್ರಾಂಗ ಅದನ್ನ ನಮ್ಮ ಪಡಿತು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಯಾರೋ ಒಬ್ರು ನಮಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನ ಓದಿ ತಿಳ್ಕೊಳ್ಬಹುದು ಆನಲ್ ಮೂರಾವದು ಒಂದು ಅರಿವು ಇರಕರದು ಆದ್ರೆ ಮೂರನೇದಾಗಿ ಇನ್ನೊಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಿದೆ ಉರವಿನ ಮೂಲಮಾಗ ಅರಿಂದುಕೊಳ್ಳುವುದು ನಾವು ಸಂಬಂಧದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ನೀವು ಇಂದ ಉರವೈ ಪಾರ್ತೀರ್ಗಳು ಸೊನ್ನಾಳ್ இந்த உலகத்துல அநேக விதமான உறவுகள் இருக்கிறது சம்பந்தத்தை பத்தி நோடக்கிறது லோகத்துல அநேக வித ரீதிய சம்பந்தங்கள் இது தகப்பன் தாய் தந்தை தாய் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மக்களும் ஹெத்தவரும் கணவனுக்கும் மனைவிக்கும் கண்ட ஹெண்டத்தியும் நான் இப்படி சொல்லுவேன் நான் இது எழுத்துறேன் புதிதாய் ஒரு திருமணமாகிற ஒரு தம்பதியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒசதாகி மதுவே அந்த தம்பதியை எடுத்துக்கொள்றி அறிமுகம் இல்லாதவர்களாக திருமணம் செய்கிறவர்களை பற்றி நான் சொல்லுகிறேன் பரிச்சய இல்லாதவராகி மதுவே அந்த பக்கம் ஏன்னா ஏற்கனவே நீங்க லவ் மேரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஏற்கனவே அறிந்திருக்கிறாங்க ஒரு சிலர் இங்க லவ் மேரேஜ் நோடுறது அவர் ஒவ்வொரு அர்த்தம் மாறிக்கொண்டு ஆனால் அரேஞ்சு மேரேஜ்ல பெரும்பாலும் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க நன்கு பரிச்சயம் இருக்காது அவர்களுக்கு ஒரு பாரபட்சமான அறிவு தான் இருக்குமே ஒழிய அவர்களுக்கு முழுமையான அறிவு இருக்காது நோடி அரவிந்த் மேடம் ஹெச்சாகி ஒவ்வொருக்கு ஒரு பரிச்சயத்தில் சம்பூர்ணமாக ஒரு பக்கம் தெரிந்து கொண்டிருவதில்லை ஆனால் திருமணம் ஆன பிற்பாடு அதன் மதுவையாத மேலே ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுகிறதற்காக அவர்கள் அநேக காரியங்களை செய்கிறார்கள் ஒவ்வொரு அர்த்தம் மாடிக்கொள்வதற்கு அநேக காரியங்களை உட்கார்ந்து பேசுறாங்க ஷேர் பண்றாங்க குத்துக்கொண்டு மாத்தாடுறாரு ஒவ்வொருக்கு ஒரு அஞ்சுகொள்றாரு அவர்கள் அநேக காரியங்களை விளக்கி கேட்கிறாங்க க்வெஸ்சன் கேட்கிறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அநேக பிரச்சனைகளை ஹெல்த்தர் மத்த ஒவ்வொருக்கொப்பரு ஏன் மாத்தர மாத்துக்கத்தைகளும் ஆடுத்தர இது எப்படின்னு சொன்னா ஒரு உறவின் மூலமாய் அறிந்து கொள்ளுவது இது ஏகத்திரத்துல ஒரு சம்பந்தம் நிமித்தமாக அறிந்து கொள்வது அதே மாதிரி தகப்பன் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய தகப்பன் தாய் இல்ல பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை பாருங்க அதே ரீதி தந்தை மக்களுக்கு அது தாய் மக்களுக்கு இருக்கிற சம்பந்தம் நோடி ஒரு குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த மகு உட்டது மேலே அந்த குழந்தைக்கு தகப்பன் தாயை பற்றி எல்லா அறிவும் வந்தது கிடையாது ஆ மகுக்கு தந்தை தாய் பற்றி எல்லா ஒரு ஆலோசனைகளும் வரதில்ல அந்த குழந்தை வளர 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 தன்னுடைய தகப்பனையும் தாயையும் பற்றி அதிகமாக அறிந்து கொள்கிறது ஆ மகு பெளித்த பெளித்த தன் தந்தைகளை பக்கே ஒரு திருவளைக்கு வருது நான் இதே போல உங்களுக்கு சொல்லுவேன் இதே ரீதியில நான் உங்களுக்கு எழுதி கிறிஸ்து இயேசுவை நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அறிஞ்சிக்க முடியாது கிறிஸ்து இயேசு பக்கே நாம் ரட்சணத்துக்கு தட்சண தெரிந்து கொள்ள சாத்தியமில்லை இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு என்பது ஒரு உறவிலிருந்து உண்டாகிறது இயேசு கிறிஸ்துனா ஒரு திருவளைக்கு முத்தது ஒரு சம்பந்தத்தில் பரவுததாகிதே நான் இப்படி சொல்லுவேன் நான் இதே ரீதியில் எழுதி உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு நீங்கள் தியாகம் பண்ண வேண்டும் நம்ம சம்பூர்ணமாத ஜீவிதவன்ன இயேசு கிறிஸ்துவன்ன தெரிந்துகொள்ளுவதற்கு நீ அர்ப்பணிக்காகிதே காரணம் காரணம் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் கர்த்தனா இயேசு கிறிஸ்துவன் அஷ்டொந்து மகத்தாகிதானே நீங்கள் வாழ்வு முழுவதும் அவரை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஜீவன பூர்த்தி அதன் பக்கம் தெரிந்துகொள்ளுவது அவசியமாகிதே உங்களுடைய வாழ்வை அதற்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்ம ஜீவிதவன்ன அதுக்கோசம் அர்ப்பணிப்பது அத்தியாவசியமாகிதே சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கெலு வாக்கியங்களை நான் உங்களுக்கு இஷ்டப்படுத்தினேன் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் இப்படியாக எபேசியருக்கு ஜெபிக்கிறார் எபேசியர் பத்திரிகையில் பவுலோ எபேசியருக்கு இறுதிக்கு பிரார்த்தனை மாட்டார் ஒன்றாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் ஒன்றாம் அதிகாரத்தை திருஸ்கொள்றீ எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் 17வது வசனம் எபேசியருக்கு ஒன்றாம் அதிகாரம் 17வது வாக்கியம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் நம்ம கர்த்தனாதா இயேசு கிறிஸ்துனா தேவரு பிரபாவ சொரூபனாத தந்தையும் ஆகிருவாத்தனு தன்ன விஷயவாகி திருவளிக்கையனு கொட்டு ಇದುವರೆಗೆ ಗುಪ್ತವಾಗಿದ್ದ ಸತ್ಯಾರ್ಥಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವುಳ್ಳ ಆತ್ಮವನ್ನು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸಬೇಕೆಂದು
ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಆತನು ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಬೆಳಗಿಸಿ ಆತನಿಂದ ಕರೆಸಿಕೊಂಡವರು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಪದವಿ ಎಂಥದ್ದೆಂಬುದನ್ನು, ದೇವಜನರೆಂಬ ಆತನ ಸ್ವಾಸ್ಥ್ಯದ ಮಹಿಮಾತಿಶಯವು ಎಂಥದ್ದೆಂಬುದನ್ನು ನಂಬುವವರಾದ ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನು ಸಾಧಿಸುವ ಪರಾಕ್ರಮವು ಎಷ್ಟು ಅತಿಶಯವಾದದೆಂಬುದನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. இந்த இடத்துல பவுல் எபேசு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வேண்டுதலை செய்கிறார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪೌಲನು ಎಫೆಸಸ್ ಜನರಿಗೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ரெண்டு பேரை நீங்க அறிஞ்சிக்கணும்னு சொல்றாரு. இப்பரன நீ அர்த்தம் பண்ணிக்கொள்ளಬೇಕು. பிதாவாகிய தேவனை அறிய வேண்டும். தந்தையாத தேவனை தெரிந்துಕೊಳ್ಳಬೇಕು. அதேபோல அதே ರೀತಿ 19வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 19வது வாக்கியல நோடுவாக கர்த்தரான இயேசு கிறிஸ்து தெரிந்துಕೊಳ್ಳಬೇಕು. இந்த கிறிஸ்து இயேசுவிலே நடப்பிக்கப்பட்ட இந்த மகத்துவமான செயல்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவிலே ನಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಇದು ಮಹಿಮಾತಿಶಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. ಅದು ಮಾತ್ರ ಕಡೆಯದು, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವನ್ ಉಂಗಳುಕ್ಕೆ ಪ್ರಹಾಸಮುಳ್ಳ ಮನಕಂಗಳೇ ಅದಕ್ಕಾಗಿ ಕೊಡುಕ வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். ಇದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಿಮಗೆ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಬೆಳಗಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ನೀವು ಇದಕ್ಕಾಗಿ ಜಪಿಕ வேண்டும். ನೀವು ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಎದರ್ಕಾಗೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿ? ಯಾವೇ ನಾನು ಉಮ್ಮೆ ಅರಿಯ வேண்டும். ತಂದೆಯೇ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಯೇಸುಕ್ರಿಸ್ತುವೇ ನಾನು ಉಮ್ಮೆ ಅರಿಯ வேண்டும். ಯೇಸುಕ್ರಿಸ್ತುವೇ ನಿನ್ನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಉಮ್ಮೆ ನಾನು ಅರಿಯ ಮನಕಣ್ಗಳೇ ಎನಕ್ಕೆ ಕೊಡುಕ வேண்டும். ನಿನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ನನಗೆ ಕೊಡಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ என்னுடைய ಕಣ್ಗಳಿಗೆ ನೀ ತೆರಕ வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನ ಆತ್ಮಿಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆಯಬೇಕು. ಇದಕ್ಕಾಗಿ ನೀங்கள் ಜಪಿಕ வேண்டும். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಪೌಲ ಅದಕ್ಕಾಗಿ ಜಪಿತ. ಪೌಲ ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ. ತನ್ನுடைய ವಾಳ್ಕೆಯವೇ ಅದಕ್ಕಾಗಿ ಒಪ್ಪುಕೊಡುತ್ತ. ತನ್ನ ಜೀವಿತವನ್ನೇ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅರ್ಪಿಸಿದನು. ಮರೆತು ಹೋಗಾದೀಂಗ. ಮರ್ತೋಗ್ಬಿಡ್ರಿ. ನಾನು ಏರ್ಕನವೇ உங்களுக்கு சொன்னேன். ನಾನು ಮೊದಲೇ ನಿಮಗೆ ಹೇಳಿದೆ. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವೈ ಅರಿಗರದಕ್ಕಾಗಿ ಅವರು ಈ ಉಲಗತ್ತಿಲ್ ಇರುವ ಎಲ್ಲವಟ್ರಿಗೆ ಕುಪ್ಪೆ ಎಂದು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲವನ್ನ ಕಸವೆಂದು ಎಣಿಸಿದನು. ಇನ್ನೊಂದು ವಚನತೆ ನಾನು ವಾಸಿತು உங்களுக்கு ನಾನು ಮುಡಿಕ விரும்புகிறேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾನು ನಿಮಗೆ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ಲೂಕಾ ಸುವಿಶೇಷಂ, ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8வது ಅಧಿಕಾರத்துக்கு ನೀವು ಬರುವಿರಿಗಳು ಅಂತ சொன்னಾ, 8ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನೀವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ ಅಂದ ಇಡತಲೆ ಒಂದು ಅದ್ಭುತತೆ ಕುರಿತು சொல்லப்பட்டிருக்கிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತದ ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಡೆದು ಹೋಗಿಕೊಂಡಿರಕೂಡಿಯ ಒಂದು ಸೂನಲೆಯಲೇ ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಡೆಕೊಂಡು ಹೋಗ್ತಿರುವಂತ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 43ನೇ ವಚನತೆ ಪಾತಿರಗಳನ್ನ 43ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ 12 ವರ್ಷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால். 12 ವರ್ಷದಿಂದ ದೊಡ್ಡ ರೋಗದಿದ್ದಕ್ಕಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಆಕೆ ಆತನ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. ಅವಳுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ಆಕೆಯ ಬಾಧೆ ನಿಂತು ಹೋಯಿತು. ಜನங்கள் கூட்டமெல்லாம் இருக்காங்க. ಜನರು ದೊಡ್ಡ ಗುಂಪಿದೆ. நிறைய கூட்டம் இருக்கு. ಬಹಳ ಗುಂಪಿದೆ. ஆண்டவர் நின்னு கேக்குறாரு. தேவர் நின்னு கேಳ್ತಿದ್ದಾರೆ. யார் என்ன தொட்டது? யாரு ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದು? நன்றாய் கவனியுங்க. சன கம்சரி. நன்றாய் கவனியுங்க. சன கம்சரி. ஒரு மிக முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತ விஷயವನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ. நிறைய கூட்டம் இருக்கு. ದೊಡ್ಡ ಗುಂಪಿದೆ. ஆனா ஒரே ஒரு ஸ்திரீ தான் இயேசுவை தொட்டார்கள். ಆದರೆ ஒண்டே ஒரு ஸ்திரீ மட்டுமே இயேசுவை முட்டிது. அந்த ஸ்திரீ அற்புதத்தை பெற்று கொண்டார்கள். ஆ ஸ்திரீ அற்புதவன ஹொந்திக்கொண்டார். உடனே அந்த ஸ்திரீ முன்னாடி ஓடி வந்து ஆண்டவரே சொல்றாங்க, ஆண்டவரே நான் தான். தட்சணவே ஆ ஸ்திரீ முன்னே ஓடி வந்து எழுது, தேவரே நானே. உடனே ஆண்டவர் சொன்னாரு, தட்சணவே தேவரே எழுதுரு, உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு சுகம் உண்டாயிற்று. நின்ன நம்பிக்கைய பிரகார நினைக்கு ஸ்வஸ்தே உண்டாயிற்று. நான் இப்படி சொல்லுவேன். நான் இதை கேள்த்தினி. அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தர் இருக்காரு. கொஞ்ச பேர் தான் ஆண்டவரை தொட்டிருக்கிறாங்க. சொல்ப ஜன மாத்திரமே தேவரனை முட்டிதாரு. நன்றாய் கவனிங்க. சன கமன்ஸ்ரி. இங்க கூட்டம் இருந்துச்சு. அல்லி கும்பிதே. அந்த கூட்டம் முக்கியம் இல்ல. அதுல கும்பு முக்கியம் இல்ல. ஆனா இயேசுவின் கவனத்தை கவர்ந்தவர் ஒருவர் மாத்திரமே. அதுல இயேசு கிறிஸ்தரன கவனவன்ன ಸೆಳೆಕೊಂಡಂತವರು ಒಬ್ಬರೇ. ಯೇಸುವೈ ತೊಟ್ಟವರ್ ಒರುವರ್ ಮಾತ್ರ. ಯೇಸುವನ್ನ ಮುಟ್ಟಿದವರು ಒಬ್ಬರೇ. ಇಂದ ಸ್ತ್ರೀಕ್ಕೆ ತರಿಯೋ ಯೇಸುವಿನುಡಿಯ ಶರೀರತ್ತೆ ಅವರುಡಿಯ ವಸ್ತ್ರತ್ತೆ ತೊಟ್ಟದು போல எனக்கு உள்ள வல்லமை வந்தது. அந்த வல்லமை என்னிலே கிரியை செய்தது. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಸ್ತ್ರೀ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ಲು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮುಟ್ಟಿದ್ರೆ ನನಗೆ ರೋಗ ಹೋಗುತ್ತೆ, ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಬಲ ನನ್ನೊಳಗೆ ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದೇ ಪ್ರಕಾರ ಆತನ ಬಲ ಇವಳಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಿತು. ಅಂದ ವಲ್ಲಮೆಯೇ ಅವಳು ಅನುಭವಿತ. ಆ ಬಲವನ್ನ ಅವಳು ಅನುಭವಿಸಿದಳು. இந்த கூட்டம் இயேசுவை அறியவில்லை. ಆ ಗುಂಪು ಯೇಸುವನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡಿಲ್ಲ. இயேசுவை தொட்டவள் மாத்திரமே இயேசுவின் வல்லமையை அறிந்து கொண்டாள். ஆ இயேசுவன்ன முட்டிதவளு மாத்திரமே இயேசுவன்ன பலவன்ன ஹொந்திக்கொண்டளு. இன்றைக்கு நீங்க உயிர்த்தெழுதல கொண்டாடலாம். இவத்து நீவு புனருத்தான தினவன கொண்டாடுபோது. நீங்க எவ்வளவு சத்தமா வேணாலும் பாடலாம். எஸ்ட் ஜோரே பெக்கர ஹாடுபோது. நீங்க நல்ல வஸ்திரங்களை போடலாம். உள்ளே ஒச பஷ்டங்களை. உயிர்த்தெழுந்த தினத்தை நீங்க நல்ல மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வச்சு நல்லா சாப்பிட்டு கொண்டாடலாம். புனருத்தான தினத்தில் மட்டன் பிரியாணி அதோ சிக்கன் பிரியாணி தின்போது. இதை நான் தவறு சொல்லவில்லை. அது தப்பந்த ஹேள்தானா. ஆதுரே இயேசுவை தொட்ட அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இயேசுவன்னு முட்டிதன்
ಅಂತ ಅನುಭವ ನಮ್ಮಲ್ಲಿದೆಯಾ? ಯೇಸುವಿನ ವಲ್ಲಮೆ ಎನಕುಲ್ಲಾಗ ವಂದಿರಕರದ? ಯೇಸುವಿನ ಬಲ ನನ್ನೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿದೆಯಾ? ಯೇಸುವಿನ ವಲ್ಲಮೆ ಎನ್ನುಡೆ ವಾಳ್ವೈ ಮಾತ್ರಿ ಇರಕರದ? ಯೇಸುವಿನ ಒಂದು ಬಲ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸಿದೆಯಾ? ತಿರುಮಮ ಸೊಲ್ಲುಗರೆ, ಮತ್ತೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ, ಕೂಟಂ ಮುಖ್ಯಮಲ್ಲ, ಗುಂಪು ಮುಖ್ಯವಲ್ಲ. ಯಾರು ಯೇಸುವೈ ತೊಟ್ಟದು? ಯಾರು ಯೇಸುವನ್ನ ಮುಟ್ಟಿದ್ದು? ಇದಕ್ಕೆ ನಾನು ಜಪಿಕರೆ, ಇವತ್ತು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ಇದೇ ಕೇಳ್ಕರ ನೀಂಗಳು ನಾನು ಯೇಸುವೈ ತೊಟ್ಟವರ್ಗಳಾಗ ಕಾಣಪಡುವ. ಇದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ನೀವು, ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮುಟ್ಟಿದಂತ ಅವರುಡೆಯ ವಲ್ಲಮೈ, ಆತನ ಬಲ, ಅವರುಡೆಯ ವಲ್ಲಮೆಯನ್ನು ಅರಿವು, ಆತನ ಬಲದ ತಿಳುವಳಿಕೆ ನಮಕ್ಕುಲ್ಲಾಗ ಪ್ರವೇಶ, ನಮ್ಮೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಲಿ. ಕಣ್ಣ ಮೂಡಿ ನಾವು ಜಪಿಕಲಾಮ, ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಎಂಗಳೇ ಅಧಿಕವಾಗಿ ನೇಸಿಕರನಲ್ಲ ಆಂಡವರೇ, ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿ ಒಳ್ಳೆ ತಂದೆ, ಎಂಗಳೋಡು ನೀ ಪೇಸಿನ ಒಬ್ಬ ವಾರ್ತೆಗಳಿಗಾಗ ನನ್ರಿ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀನು ಮಾತಾಡಿದ್ದ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಉಮ್ಮಡಿಯ ಉಯಿರ್ತಲಿಂದ ವಲ್ಲಮೆಯ ನಾಂಗಳ ಅರಿಂದು ಕೊಳ್ಳ ಉದವಿ ಸೈ, ಪುನರುತ್ಥಾನದ ಶಕ್ತಿಯ ಬಲವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. ಉಮ್ಮೈ ನಾಂಗಳ ತೊಡುಂಬಡಿ ಎಂಗಳಿಗೆ ಉದವಿ ಸೈ, ನಿಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಕೃಪೆ ತೋರಿಸು. ಇಂಟಿಮೇಟ್ ನಾಲೆಜ್, ಆಂಡವರೇ ಉರವೋಡು ಕೂಡಿಯ ಒರು ಅರಿವ ಎಂಗಳಿಗೆ ಏರ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಬಂಧದ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ಕೃಪೆ ನಾನು ಗ್ರಹಿಸಿ, ಉಮ್ಮೋಡು ಐಕ್ಯ ಪಡ ಉದವಿ ಸೈ, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆ ಎಂದಿರುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ, ಉಮ್ಮೋಡು ಉರವಾಡ ಉದವಿ ಸೈ, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಾವು ಸಹವಾಸ ಜಪಿಕ ಉದವಿ ಸೈ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸಹಾಯ, ವೇದ ವಾಸಿಕ ಉದವಿ ಸೈ, ವಾಕ್ಯ ಓದಲು ಸಹಾಯ ಮಾಡು, ದೇವರುಡಿಯ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಾತಿರಕ ಉದವಿ ಸೈ, ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕಾದಿರಲು ಸಹಾಯ ಮಾಡು. ಅಪ್ಪಡಿಪಟ್ಟ ವಲ್ಲಮ ಎಂಗಳುಡೆ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಕ, ಅಂತ ಒಂದು ಬಲ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲಿ. ಇಂದ ನಿಗಳ್ಚಿಯೇ ಪಾರ್ತುಕೊಂಡಿರುವ ಒವ್ವೊರುವರೂ ಉಮ್ಮೈ ತೊಡುವಾರ್ಗಳ, ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡುತ್ತಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲಿ, ಉಮ್ಮಡಿಯ ವಲ್ಲಮೆ ಅವರುಗಳು ಅನುಭವಿಪಾರ್ಗಳು, ನಿನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸಲಿ. ಎಂಗಳೋಡು ಪೇಸಿನದಕ್ಕ ನನ್ರಿ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ ಉಮ್ಮಡಿಯ ವಾರ್ತೆ ಎಂಗಳಕ್ಕುಲ್ಲಾಗ ಪ್ರವೇಶಿಕಟ್ಟು, ಈ ಮಾತುಗಳು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಪ್ರವೇಶಿಸಲಿ. ಒಂದು ವೀರ್ತಲದಲ್ಲಿ ವಲ್ಲಮೆ ಎಂಗಳಕ್ಕುಲ್ಲಾಗ ಪ್ರವೇಶಿಸಿ, ಪುನರುತ್ಥಾನದ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲಿ. ಯೇಸುವಿನ ಬಲ ಜಪಂ ಕೇಳು ನಲ್ಲ ಪಿತಾವೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ.